மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை. கோவையில் திமுக டெபாசிட் வாங்காது என்று கூறிய பாஜகவினர் தற்போது பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளதாக அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். காயிதே மில்லத் 129வது பிறந்தநாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி முதலமைச்சரின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என கூறினார். ஏற்கனவே நம்முடைய முதல்வர்கள் முதல் பிரச்சார கூட்டம் திருச்சியில் தொடங்கும் போது நாடு நமதே 40 நமதே என்று தான் தொடங்கினார். அது அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. அவருடைய ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த கழகத்தினுடைய 3 ஆண்டு கால ஆட்சி சாதனை கிடைத்த மிகப்பெரிய மக்கள் வரவேற்பு தான் இந்த வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் திமுகவே சுத்தமாக எடுத்து விடுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் இந்த தலைவருக்கு தளபதி அவர்களுக்கு முழு ஆதரவாக இருந்திருக்கிறார். எந்த இடம் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வந்து தளபதியினுடைய அரசுக்கு தளபதிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க டப்பா திமுக இல்லைன்றாங்க, அப்படிலாம் அவங்க தான் சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க தான் அப்படி இருக்கிறாங்க, என்ன செய்ய.